நடந்துக்கிட்டாங்க மூன்றாவது பெரிய கட்சி, இரண்டாவது பெரிய எதிர்கட்சி பேசுகிற பொழுது என்ன ரெண்டு நிமிஷம் கூட அல்ல பண்ண முடியறாரு. நான் என்ன செய்ய முடியும்? இந்த இஷ்யூஸ் எல்லாம் இந்த இஷ்யூல சாதாரண இஷ்யூவா? நான் சொன்ன இஷ்யூ எல்லாம் மிக மிக முக்கியமான இஷ்யூ, நாட்டை பற்றி, இன்டர்நேஷ்னலாக இருக்கிற இஷ்யூ, இலங்கை தமிழர் பற்றி. இலங்கை நம்முடைய மீனவர்கள் தாக்கப்பட ஒவ்வொரு நாளும் தாக்கப்படுறாங்க. இங்கே ஒவ்வொரு தான் மண்டை உடஞ்சி வராங்க, வந்து அழுது புலம்புறாங்க, அவங்களுக்கு குடும்பம் கஷ்டப்படுது. இதை பற்றிலாம் பேசாமல் என்ன எதுக்கு நாங்கள் இப்போ இங்கே பிரியாணி சாப்பிட்றதுக்காக வரோம் நாங்கள்? நாட்டில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றமே அவர் கொடுக்குற தீர்ப்பை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்புறம் என்ன அரசாங்கம்? அவர் எப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டர் நீ பாத்துங்க? உண்மையை பேசுறதுல சொல்ல முடியும். அவர் டிகிரி போய்ட்டு நான் பேசுறேன்னா அவர் உண்மையை பேசுறதில்ல, அவர் தான் என்ன நினைக்கிறாரோ மனச்சாட்சிக்கு விரோதமா பேசுறாருன்னு சொல்ல முடியும். அவர் மனசுல நினைக்கிறது ஒன்று, செய்யறது ஒன்று. மனதின் குரல்னு சொல்றாருல்ல, அவர் மனசுல நினைக்கிறது சொல்றதில்ல. ஒரு கவட வேடம் போடுற நாட்டு மக்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய ஃபுட் செக்யூரிட்டியை கொடுக்குற பஞ்சாப் விவசாயிகள், இந்திய விவசாயிகள், இந்த நாட்டுக்கு உணவு கொடுக்குற ஏன்னா இந்திய விவசாயிகள், அவங்க வந்து இப்படி போராடுறாங்க. 80 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க, நடு சாலையில் உட்காந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண ஒரு நாள், 10 நாள், 10 தடவை எனக்கு மீட்டிங் நடத்துனீங்க, 10 தடவை கூப்பிட்டு பேசுனீங்க, ஒரு தடையாவது பிரைம் மினிஸ்டர் பார்க்க வேண்டாமா அவங்கள? அவர் எப்படிப்பட்ட பாறை மனிதர் என்று தான் சொல்லணும், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு தடையாவது அது அந்த பனியில் வெயிலில் குளிரில் கடந்து செத்து கொண்டிருக்கிறார்கள், 80 பேர் செத்துட்டாங்க. அவங்கள போய் பார்க்குறது ஹியூமன் கேட்டசி எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் நீ இல்லை உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. ஆனால் நீ ஒரு எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் நேராக போய் பார்க்க வேணாமா? இது மிகப்பெரிய ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் வந்து பிரதமரை வந்து சரியாக நடந்துக்கலங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். ஓகே, சி யூ, தேங்க்யூ.